ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் நடித்து இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜெயிலர் படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். August 10 இந்த ஜெயிலர் படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஜெயிலர் படத்து மேலே இருக்குது. கண்டிப்பாக நம்ம நெல்சனுக்கு இந்த ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த படத்தில் இருந்து காவாலா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளை கொண்டு வந்திருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தில் இருந்து ஹுக்கும் அப்படின்ற ஒரு செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நேற்று இந்த சாங்கில் இருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவுமே பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இன்னைக்குமே இந்த சாங்ல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. July 17 அதாச்சு நாளைக்கு இந்த ஹுக்கும் அப்படின்ற ஒரு செகண்ட் சிங்கிளை ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அனிருத் அவருடைய கம்போசிங்ல இந்த ஹுக்கும் அப்படின்ற ஒரு செகண்ட் சிங்கிள் ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுலயும் குறிப்பா இந்த செகண்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்து மேல இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இந்த சாங் வந்ததுக்கு அப்புறமா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய ட்ரெய்லருக்கான அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த ஜெயிலர் படத்துடைய ஹுக்கும் அப்படின்ற ஒரு செகண்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா எனக்கு அப்புறம் ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.